அடுப்பான் பண்ணி கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, பொடியாக நறுக்கிய 1 டீஸ்பூன் இஞ்சி, நீலவாக்கில் நறுக்கிய 1 பெரிய வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி, நீலவாக்கில் நறுக்கிய 1 பச்சை மிளகாய், 3 தக்காளி சேர்த்து, தக்காளி பாதி அளவிற்கு வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி 6 மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், பொடியாக கட் பண்ணிய பாதி அளவு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி அரைத்த விழுது 300 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிதமான தீயில 5 நிமிஷம் கொதிக்க வைத்து கொத்தமல்லி கருவேற்பிலை சேர்த்துக்கலாம். பிளைன் சால்னா ரெடி.